நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மதியம் 2 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 ஜூலை 10 ஞாயிற்றுக்கிழமை மதிய ஆய்வறிக்கை. தென்மேற்கு பருவமழை கேரளாவில், அதைவிட கர்நாடகாவில் தீவிரமடைந்திருக்கிறது. மகாராஷ்டிரா குஜராத் வரை தீவிரமாக இருக்கிறது. கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவை பார்ப்போம். தேவாலா 10 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம் தேவாலா. அடுத்தபடியாக அவலாஞ்சி, நீலகிரி மாவட்டம் 9 சென்டிமீட்டர். கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லாறு வால்பறை மேலே இருக்கக்கூடியது 9 சென்டிமீட்டர். கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோனா வால்பறை போகமொழியில் இருக்கக்கூடியது 6 சென்டிமீட்டர். கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பறை பிடிஓ 6 சென்டிமீட்டர். நீலகிரி மாவட்டம் அப்பர் பவானி 5 சென்டிமீட்டர். நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் மற்றும் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பறை பிஏபி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுக் ஆஃபீஸ் தலா 5 சென்டிமீட்டர். நீலகிரி மாவட்டம் அப்பர் கூடலூர், நீலகிரி மாவட்டம் பார்வட் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. எமரால்டு, கிளைமோர்கன் உட்பட. திருவள்ளூர் மாவட்டம் நேற்று மழை எதிர்பார்த்திருந்தோம். அதேபோல் அங்கே பொன்னேரியில் 2 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி 2 சென்டிமீட்டர், திருவள்ளூர் மாவட்டம் 800 ஏடபிள்யூஎஸ் 2 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் பெரியார் 2 சென்டிமீட்டர். மேலும் நீலகிரி மாவட்டத்தில் பர்லியார், மேலும் ஆலக்கரை எஸ்டேட் நீலகிரி குந்தா பிரிட்ஜ், திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை 1 சென்டிமீட்டர், மேலும் தேனி மாவட்டம் தேக்கடி, திருவள்ளூர் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் பென்னாகரம், இதெல்லாம் நாம் எதிர்பார்த்தது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி இதெல்லாம் தலா 1 சென்டிமீட்டர். ரெட் ஹில்ஸ், பொன்னேரி பெருஞ்சாணி டேம் கன்னியாகுமரி, வீரபாண்டி தேனி, தாமரைப்பாக்கம் திருவள்ளூர்லாம் 1 சென்டிமீட்டர். இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். தற்பொழுது மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் பாலக்காட்டு கணவாயில் சாரல் மழை, நீலகிரி மாவட்டத்தில் கனமழை, வால்பாறையில் மிதமான மழை. தற்பொழுது வெயில் சற்று கூடுதலாக இருந்தாலும் பாலக்காட்டு கணவாய் மையப்பகுதியாம், அதாவது நிகமம் கிணத்துக்கடவு பகுதியில் சாரல் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அது அப்படியே தாராபுரத்திற்கு சற்று மேற்குப்புறம், அதாவது குடிமங்கலம் பல்லடம் சாலை வரைக்கும் சாரல் மழை எட்டி கொண்டிருக்கிறது. பெருந்துறையில் கூட சாரல் தூறல் காணப்படுகிறது. ஈரோடு மாவட்டம், தேனி மாவட்டத்தில் மதுரை மாவட்டம் எல்லை வரைக்கும் சாரல் மழை கிடைத்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களை பொறுத்த வரைக்கும் நீலகிரி வால்பாறையில் மாலைக்கு மேல் மழைப்பொழிவு அதிகரிக்கும். நாளையும் ஒரு 10 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் வரைக்கும் நீலகிரியில் மழைப்பொழிவு பதிவாகும். அதாவது இன்று இரவு நாளை அதிகாலை வரைக்கும். இன்று 10ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் அனைத்திலுமே சாரல் மழை, மாலைக்கு மேல் சற்று கூடுதலாகும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வரைக்குமே சாரல் கிடைக்கும். தேனி மாவட்டம் மழை, மதுரை மாவட்டத்தோட பேரையூர் ஏழுமலை வரைக்கும் சாரல் கிடைக்கும். கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு சாரல் கிடைக்கும். அதேபோல் உடுமலைப்பேட்டை வரைக்கும், அதையும் தாண்டி பழனி வரைக்கும் சாரல் நள்ளிரவில் அதிகாலையில் கிடைக்கும். தாராபுரம் வரைக்கும் சாரல் கிடைக்கும். அதேபோல் ஈரோடு மாவட்டம் காவிரி கரையோரம் வரைக்கும் சாரல் நள்ளிரவில் எட்டும். நீலகிரி மாவட்ட சாரல் வந்து ஈரோடு மாவட்டம் காவிரி கரையோரம், அதாவது மேட்டூர் அணை வரைக்கும், பெண்ணாகரம் வரைக்கும், நெருப்பூர் வரைக்கும் கூட சாரல் எட்டும். கர்நாடகாவின் மைசூரிலிருந்து வரக்கூடிய சாரல் கர்நாடகா எல்லையோர தமிழக மாவட்டங்களாம், கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லையோரம் வரைக்கும், பெண்ணாகரத்தில் நின்று 1 சென்டிமீட்டர் பெய்தது போல் சாரல் எட்டும். அதேபோல் திருவள்ளூர் மாவட்டம், சென்னை மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலையும் லேசான மழை, சாரல் மழை 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டருக்குள்ளார கிடைக்கும். இது இன்றைய வானிலை. வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு இரவு கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் லேசான மழைக்கு வாய்ப்பு தருகிறது. இன்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 10 இரவு கடலூர், மயிலாடுதுறை, காரைக்காலுக்கு வடக்கே, கடலூர் மயிலாடுதுறை காரைக்காலுக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் லேசான மழை நள்ளிரவிலே வாய்ப்பு தருகிறது. நனைக்கும் மழை அல்லது நாளை 11ஆம் தேதி அடுத்த நாள் 12ஆம் தேதி
தென் மாவட்டங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை வலுக்கு இருக்கிறது. அதாவது இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டம் அதற்கு வடக்கே தான் நல்ல வலுவாக இருக்குது. பாலக்காட்டு கணவாயெல்லாம் கொஞ்சம் கம்மியான மழை கொடுத்து கொண்டிருக்கிறது, சென்டிமீட்டர். அதாவது வால்பாறையில் நீலகிரியில் அதிகம் பெய்தாலும் பாலக்காட்டு கணவாயில் 2 சென்டிமீட்டருக்குள்ளே தான் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. 5 சென்டிமீட்டர் அதிகபட்சம் பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் கன்னியாகுமரி வரைக்குமே சாரல் மழை கூடுதலாகும். கன்னியாகுமரி ஏன்னா ஒடிசா கடலோரம் நிலைபெற்று கொண்டிருக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது தீவிரமடைய தொடங்கியிருக்கிறது. இது தீவிரமடைந்து 15, 16, 17, 18 தேதிகளில் மகாராஷ்டிரா கரையோரம் செல்லும், அதாவது அரபிக் கடலோரம் செல்லும், மும்பையை ஒட்டி செல்லும், குஜராத் மும்பை இடைப்பட்ட பகுதிக்கு. இது தீவிரமடைகிற காரணத்தினால ஒட்டுமொத்த அரபிக் கடலோர மாநிலங்கள் வழியாக ஒட்டுமொத்தமாக சீராக சமாளவில் சாரல் மழை எட்டும். ஆனால் மையம் காற்று சுழற்சியோட மையம் வந்து ஒடிசா முதல் மகாராஷ்டிரா வரைக்கும் நகர்ந்து செல்லும். ஆக ஒடிசா, தெலுங்கானா மற்றும் சட்டீஸ்கர், மகாராஷ்டிரா மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழை வரக்கூடிய 11ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி, 20ஆம் தேதி வரைக்கும் காணப்படும். போகும் வழியில் ஒவ்வொரு நாள், அதாவது தெலுங்கானாவில் ஹைதராபாத்துக்கு 2 நாள், ஆந்திர பிரதேசில் வடக்கு பகுதிக்கு 2 நாள், மகாராஷ்டிராவிற்கு 4-5 நாட்கள் என்று வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழை. மும்பையை பொறுத்த வரைக்கும் இனிமேல் மழை ஓயாது, தீவிரமடையும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை ஒட்டுமொத்த தென்மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதுமே நாளை முதல் தீவிரமடையும், சற்று தீவிரமடையும். 13ஆம் தேதி முதல் தென் தமிழகத்திற்கு மேலும் தீவிரமடையும். தென்மேற்கு பருவமழை 13ஆம் தேதி முதல் தென் தமிழகத்திற்கு மேலும் தீவிரமடையும். 13ஆம் தேதி முதல் தீவிரமடையும். 16ஆம் தேதி முதல், அதாவது மும்பையை ஒட்டி அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை செல்லும் பொழுது அங்கே வங்கக்கடல் காற்றும் தமிழகத்திற்கு நுழைந்து அரபிக்கடல் காற்றும் தமிழகத்தில் நுழையும் என்பதனால் எல்லா மாவட்டங்களுக்குமே மிதமான மழை, லேசான மழை, ஆங்காங்கே சற்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது 16ஆம் தேதிக்கு மேல். ஜூலை 16, 17, 18, 19, 20 தேதிகளில் எல்லா மாவட்டங்களுக்குமே, கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் வங்கக்கடலோர மாவட்டங்கள் உட்பட, இதில் டெல்டா மாவட்டங்கள் வடக்கு பகுதி தொடங்கி மயிலாடுதுறை தொடங்கி திருவள்ளூர் வரைக்கும் கூடுதல் மழைக்கு வாய்ப்பு தருகிறது. உள் மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர, எல்லா மாவட்டங்களுக்குமே, எங்கள் மாவட்டம் பெயர் சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர், எல்லா மாவட்டங்களுக்குமே 16ஆம் தேதிக்கு மேல் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி குறைந்த மணி நேரம், அரை மணி நேரம், முழு மணி நேரம் என்ற அளவிலே நாள் ஒன்றுக்கு மழை பொழிவு காணப்படும். ஆனால் நாள் முழுவதுமே ஆங்காங்கே தூறல் காணப்படும். 16ஆம் தேதிக்கு மேல் 17, 18, 19, 20 தேதிகளில் நல்ல மழை வாய்ப்பு தருகிறது. தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களுக்குமே பாதிக்கும் மழை அல்ல, இல்லாத மழை வந்து பொழியும். சாரல் மழை, லேசான மழை, மிதமான மழையாக ஒரு சில இடங்களில் சற்று கனமழை காணப்படும். தொடர்ந்து இந்த தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் இறுதி வரை நீடிக்கும். தமிழகத்தில் அவ்வப்பொழுது காற்று சுழற்சியோடு இணைந்த இப்படிப்பட்ட சிஸ்டம் வந்து காற்றை திசை மாற்றும் பொழுது அவ்வப்பொழுது தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு, மாதத்திற்கு 15 நாட்களுக்கு இப்படி மழை பொழிவை கொடுக்கக்கூடிய வானிலை அமையும். மீதம் இருக்கக்கூடிய எல்லா நாட்களுமே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பொழிவை கொடுக்கும். அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் எல்லா அணையுமே 25ஆம் தேதிக்குள் நிரம்பிடும். நிச்சயமாக சோலையாறுலாம் இன்னொரு 4 நாளில் 3 நாளில் நிரம்பிடும், 2 நாளில் நிரம்பிடும். கண்டிப்பாக 3-4 நாட்களுக்குள்ளே பெரும்பாலான அணைகளுக்கு சாதக சூழல் தென்படுகிறது. எல்லா அணைகளுமே ஜூலை மாத இறுதிக்குள்ளே நிரம்பிடும் கண்டிப்பாக. ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் கூடுதல் நீர், உபரி நீரோட எல்லா மாவட்டங்களோட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக மழை இருக்கும் என்பதனால் உபரி நீர் கூடுதலாக திறக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகஸ்ட் 15க்குள்ளே எல்லா அணைகளுமே நிரம்பிய பிறகு கர்நாடக அணையில் அணை நீர்மட்டத்தை பார்ப்போம். ஹேரங்கி 8.5 TMC கொள்ளளவு கொண்ட ஹேரங்கியில் 7.5 TMC இருக்குது இப்போது. ஆக இன்னும் 1.5 TMC தான் குறையுது. வந்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 1.5 TMC வந்துட்டுருக்கு, 1.5 TMC கிட்ட வந்துட்டுருக்கு. ஆக அப்படியே திறந்து விடப்படுகிறது KRS-க்கு. ஆக ஹேரங்கி கிட்டத்தட்ட நிரம்பி விட்டு தினலாம். ஹேமாவதி 37 TMC, ஹேமாவதிக்கு 34 இருக்குது, இன்னும் 3 TMC தான் குறையுது. இப்போ 1.5 TMC வந்துட்டுருக்கு, நாளைக்கு ஒரு 1.5 TMC வந்தோடனே நிரம்பிடும். ஆக ஹேமாவதி நிரம்புவது நாளை திங்கக்கிழமை. KRS கிட்டத்தட்ட நிரம்பி விட்டது, 49.5 TMC 46.5 TMC இருக்குது, 3 TMC தான் குறையுது. இன்றைக்கே 3 TMC வந்துட்டுருக்கு. ஆக இன்று இரவுக்குள் KRS நிரம்பும், அதிலிருந்து 30,000 கனஅடி தண்ணீர் திறக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்று இரவிலிருந்தோ, இன்று மாலைக்கு பிறகோ, நாளை அதிகாலையிலிருந்து, திங்கக்கிழமை அதிகாலையிலிருந்தோ 30,000 கனஅடி திறக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போவே 12,000 கனஅடி திறந்து விட்டுருக்காங்க, இப்போவே 12,000 கனஅடி 1 TMC திறந்து விட்டுருக்காங்க, 32,000 கனஅடி வந்து கொண்டிருக்கு. ஆக இது நாளை காலைக்குள் நிரம்பிய பிறகு அங்கிருந்து 30,000 கனஅடி திறக்க வாய்ப்பு ஏற்படுகிறது KRS-லிருந்து. கபினியை பொறுத்த வரைக்கும் 19.5 TMC கொள்ளளவு கொண்ட கபினியில் 18 இருக்குது, 1 TMC தான் குறையுது.
ஏற்கனவே 1.5 TMC வந்துட்டுருக்கு. இந்த 1.5 TMC-யில் 1.5 TMC திறந்து விட்டுட்ருக்காங்க. ஆக இந்த 1.5 TMC குறையிறதுக்கும் வரத்துக்கும் இன்றைக்கு இரவுக்குள் மாலைக்குள் இரவுக்குள் நிரம்பிடும். அங்கிருந்து ஒரு 18,000 கனடியும் 20,000 கனடி வச்சுக்கலாம், 20,000 கனடி கபினிலேருந்து ஒரு 20,000 கனடியும் KRS-லேருந்து ஒரு 30,000 கனடியும் சேர்த்து 50,000 கனடி திங்கக்கிழமையிலிருந்து மேட்டூருக்கு திறக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. தொடர்ந்து இதே 50,000 கனடியாக இருந்து கொண்டே இருக்கும். இதற்கு மேல்தான் நீர்வரத்து கூடும். 50,000-த்துக்கு குறையாத 40,000-த்துக்கு குறையாத நீர்வரத்து KRS கபினி இரண்டிலுமிருந்து நாளையிலிருந்து வரத் தொடங்கும். இது அப்படியே உயர்ந்து கொண்டே போகும். 75,000 கனடியாக தொடர்ந்து சீராக 50,000 கனடி என்ற அளவில் தொடர்ந்து சீராக இருக்கவே வாய்ப்பு இருக்கிறது. குறைவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து வானிலை அறிக்கையில் இணைந்திருங்கள். மாலை மேலும் ஒரு அறிக்கையில் சந்திப்போம். உங்களுக்காக பேரறிக்கையுடன் உயிர் கொடுத்த அனைவரையும் மீண்டும் பணிவுடன், மிகவும் பணிவுடன் வணங்கி நன்றி தெரிவிக்கிறேன். இன்றல்ல நேற்றல்ல, என்றைக்கோ செய்த உதவியை இன்றும் மறவேன். உங்களுக்காக நன்றி பணிவுடன்.